பிசிஎஸ்லாம் ரொம்ப புதுசாக இருந்த டைமில் 87 இருந்தேன். இது வந்து போன வருஷம் ஒரு 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் வாக்கிலாம் 87 கேஜி இருந்தேன் நான். அதுலேருந்து அந்த 83க்கு வந்தேன். 83லேயே தான் இருந்துகிட்டு இருந்தேன். இந்த கலச்சி காய் சாப்பிட்டுட்டு போன வாரம் நானே என் ஹஸ்பண்டும் வந்துட்டு பாப்பா என்னோட பேபியை கிளினிக் கூட்டிகிட்டு போனோம். அப்போ அங்கே வெயிட் லிஃப்ட் பண்ணேன். 77 சீஸ் 83லேருந்து 77 சிக்ஸ் கேஜி நான் குறைஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கே தெரிஞ்சிச்சு, ஏன்னா என்னோட சட்டலாம் லூஸ் ஆகுது, என் முகம் கூறாக ஆரம்பிச்சிச்சு, எனக்கு டபுள் சீன் விழுந்துச்சு பயங்கரமாக, அந்த டபுள் சீன்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு, எஃபீஸ் எல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நம்ம சீஸ் வயிறு நமக்கு சுத்த அந்த கழிச்சு கை சுத்தம் பண்ணி வெளியாக அழுக்கு, அந்த அழுக்கெல்லாம் வெளியாக்காக்க முகம்லாம் வந்து அப்படியே பிரைட்டாக பில் பொலிவாக ஆரம்பிச்சு. ஏன்னா என் முகம் அப்படி கருவளையம் விழுந்து கண்ணு சுற்றி, அப்புறம் வாய்க்கு கீழே வந்து எனக்கு வந்து அன்இவன் ஸ்கின், எனக்கு வந்து வாயு சுற்றி மட்டும் கருப்பாக இருக்கும், அந்த டபுள் சீன் கீழே கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், இப்போ தாடி இருந்தால் அந்த கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து என் ஹஸ்பண்ட் சிங்கப்பூர் வச்சார், அவரே வந்துட்டு சம்டைம்ஸ் என்னோட வீடியோ காலில் முகத்தை பார்த்துட்டு அப்பப்போ சொல்லுவார், முகம் புளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது, பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த இதெல்லாம் குறஞ்சிச்சு அப்படி சொல்லுவார். அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதுலாம் ரொம்ப குறஞ்சிச்சு, நீ அதை கண்டினியூ பண்ணு, நல்ல மேமே ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஸ்கீனில் நிறைய டிஃப்ரென்ஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சு, அதை சாப்பிட்டுட்டோன்னே. அப்புறம் என் வெயிட்டில் டெஃபினெட்லி 6 கேஜி நான் குறைஞ்சிருக்கேன். ஒரு நான் கழிச்சு காய் சாப்பிட்டு இதில் 3வது பாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 2 பாட்டில் சாப்பிட்டேன், 6 கேஜி குறைஞ்சிருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி டிஃப்ரென்ஸே நிறைய பார்க்குறேன் நான். அப்படி ஒரு வேளை இது ஹார்ம் இல்லை, அப்படி நல்லது தானே உடம்புக்கு, ஏன்னா நான் ஹெல்த்தியானது தானே. ஸோ நான் வந்து அதை விடமாட்டேன்னு நினைக்கிறேன் சீஸ், மேபி ஐ வில் கண்டினியூ டேக் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு டயபெட்டிக் வேறு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பி, அந்த பாடி லைன் தாண்டி கொஞ்சம் வந்துட்டாங்க. ஸோ இது டயபெட்டிக்கும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு ஒரு பெனிஃபிட் இது நான் படித்தேன். ஸோ அதனால்